ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 85 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஹீடான் வந்து அவனோட வெப்பனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. காகுசு சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு ஃபயர் ஸ்டைல் சீரிங் மைக்ரேன் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவான். ஃபயர் ஸ்டைலுமா அப்படின்ட்டு ஷாக்காக இருக்கு அகாஷி. இந்த ஒரு ஃபயர் ஸ்டைல் மொத்த இடத்தையுமே கொடுத்துற அளவுக்கு இருக்கும். சிக்கமாரி எப்படியே தப்பிச்சிருப்பா. ஈனோ சோஜி நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்பா. ஓகேன்பாங்க. கக்காஷி இந்த ஒரு புகையிலேருந்து வெளியே வரும்போது திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஹீடான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். கக்காஷி இதை சிம்பிளாக டாச் பண்ணிகிட்டே தான் போவார். கக்காஷி எந்த பக்கம் இருந்து அட்டாக் வந்தாலும் அதை ஈஸியாக டாச் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை ஹீடான் அப்ரிஷியேட் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீடானா காட்டுவாங்க. கக்காஷி கிட்ட சிக்கமாரு ஈனோ சோஜி மூணு பேருமே வந்துட்டு நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே தான் அப்படின்பாரு. மனசுக்குள்ள சரிங்கான யூஸ் பண்ணிட்டு நாலு சிடோரி பண்றதுங்கிறது பெரிய தொல்லை தான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஈனோ அவங்களோட காம்போ அட்டாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவா. சோஜி என்னதான் சொன்னாலும் சிடோரியை வச்சுதான் கக்காஷி அட்டாக் பண்ணாருல, ஏன் இன்னும் அவன் சாகல அப்படின்னு சொல்லி கேட்பான். கக்காஷி ஸ்ட்ரைட்டா இதயத்தை குறி வச்சு அடிச்சிருப்பாரு. அவனுக்கு பதிலாக அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அவன் இடத்துல அவனுக்கு பதிலாக செத்துருச்சு அப்படின்பாரு. இதே மாதிரி தான் என்னோட ஷேடோ பொசிஷன் சொரிக்கன் எல்லாமே இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட சினோபிகளோட எனக்கு தேவையான விஷயத்தை நிரப்பறக்கு உங்களோட இதயத்தை கூட ஒரு ஸ்டாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பான். பயங்கர ஷாக் ஆவாங்க. அவனோட சக்கர நெட்வொர்க்க மற்ற இதயங்களோட கனெக்ட் பண்ணிருக்கான், அப்படிதான் வேற வேற சக்கர நேச்சர்ஸ்ங்கறதையும் யூஸ் பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. ஹீடன் கக்காஷி கிட்ட நீ செத்ததுக்கு அப்புறம் புதைக்காத என்னன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா செத்ததுக்கு அப்புறமா கூட உன் உடம்புக்கு பணம் தருவாங்கன்னா உன்னை தோண்டி கூட எடுத்துட்டு போய் வித்துருவான் காக்குசு அப்படின்ட்டு போன தடவை வந்தானே அந்த தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன், அவங்கிட்ட எல்லாம் ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல, அட்டர் வேஸ்ட் அப்படின்பான். ஒரு மாதிரி கடுப்பேத்துவான். காகுசு அதான் பாத்தனை தலையை வெட்டிட்டான்ல அப்படிங்கவும் வாய மூடுற குரங்கு அப்படின்ட்டு நீங்களாம் பழி வாங்குற நோக்கத்தோட தானே வந்தீங்க, ஆனா நீங்களாம் ஸ்ட்ராங்கே இல்ல தெரியுமா அப்படிங்கவும் சோஜி செம கடுப்பாவான். நீங்க எல்லாரும் குழந்தைகளோட இருக்கீங்க, அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, அதுவும் சரிதான், அவன மாதிரி ஒரு குப்பை ஒரு டீச்சரா இருக்கானா அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன நல்லாவே வந்துட போறானுங்க அப்படின்ட்டு பயங்கரமா கடுப்பேத்துவான். சோஜி ஆசுமா சென்சே அசிங்கப்படுத்தாதேன்னு கத்துவான். சிகமாரு தடுப்பான். ஆசிரியருக்கும் மாணவருக்குமான நல்ல உறவு அப்படின்னு சொல்லி காண்டேத்துவான் ஹீடான். சோஜி செம கடுப்பாவான், சிகமாரு தடுப்பான். ஹீடான் கடைசியா சோஜிக்கு ஆகாத வார்த்தையான குண்டான்னு திட்டிடுவான். வெறியான சோஜி அட்டாக் பண்ண போவான். இதுக்கு எதிர்பார்த்துதான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருப்பான் ஹீடான். அட்டாக் பண்ணிருப்பான், ஆனா சோஜி ஒரு இடத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிருப்பான். பார்த்தா சிகமாரு தான் புடிச்சு வச்சிருப்பான். ஹீடான் அட்டாக் பண்ண வரவும் கக்காஷி தடுத்துருவாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுவாங்க. சோஜியை ரிலீஸ் பண்ணிருவா சிகமாரு. மொத்த விஷயத்தையும் குழப்பாதரா அப்படின்பான். சாரி கேட்பான் சோஜி. திடீர்னு பார்த்தா காகுசு அவனுக்கு முன்னாடி இருப்பான். சோஜி எந்திரிச்சு குத்தும் போது அதை தடுத்துருவான் காகுசு. தாய் ஜுட்ஸுல சோஜியை விட பயங்கரமா இருப்பான், அடிச்சு உருட்டி விட்டுருவான். சிகமாரு பயங்கர ஷாக்ல இருப்பான். சோஜி பக்கத்துல போய் ஒரு உதவ விடுவான். மொத்த இடமே சதற மாதிரி இருக்கும். சிகமாரு சோஜின்னு கத்துவான். ஹீடான் கக்காஷி கூட பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவான். ஹீடான் கிட்ட இருந்து கக்காஷி எஸ்கேப் ஆக மேல ஜம்ப் ஆகும் போது காகுசுவோட ஃபயர் சக்கர நேச்சர் யூஸ் பண்ற மாஸ்க் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தா லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ற மாஸ்க் அட்டாக் பண்ணும். அதுல இருந்தும் தப்பிப்பாரு. டக்குன்னு வின் சக்கர நேச்சர் யூஸ் பண்ற மாஸ்க்கும் அட்டாக் பண்ணும். மேல இருந்து ஹீடான் அட்டாக் பண்ண வருவான், அதுலயும் தப்பிப்பாரு. மூணு மாஸ்க்குமே வெறித்தனமா அட்டாக் வைக்கும். எல்லாத்துல இருந்துமே எஸ்கேப் ஆயிருவாரு. செம கடுப்பா இருக்கும் கக்காஷிக்கு. காகுசு சோஜியோட மூஞ்சியை புடிச்சு இழுப்பான். உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க போகும்போது ஈனோ அதை தடுத்திருப்பா. காகுசு ஈனோவை பார்க்கும் போது சிகமாரு ஷேடோ சேவிங் ஜுட்ஸு வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். டக்குனு பார்த்தா மேல இருந்து லைட்னிங் சக்கர நேச்சரை யூஸ் பண்ற காகுசுவோட மாஸ்க் அட்டாக் பண்ணும். ஈனோ சிகமாருன்னு கத்துவா. காகுசு ஈனோவோட கழுத்து பிடிச்சி இழுப்பான். அதே டைம்ல சோஜியோட கழுத்து பிடிச்சி இழுப்பான். பரிதாபமான குட்டி குழந்தைய அப்படின்பா. சிகமாரு கக்காஷி ஈனோ சோஜின்னு நாலு பேருமே வசமா மாட்டிருப்பாங்க காகுசு அண்ட் ஹீடான் கிட்ட. சோஜி அண்ட் ஈனோவை கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இப்ப சாவுங்க அப்படின்பா காகுசு. கக்காஷியும் போராடிட்டு தான் இருப்பாரு. ஈனோவும் சோஜியும் சாகர அளவுக்கு போவாங்க. சிகமாருவா அந்த மாஸ்க் துரத்துக்கிட்டே இருக்கும். கக்காஷி வின் சக்கர நிசை யூஸ் பண்ற அந்த மாஸ்க் கிட்டையும் அதே மாதிரி ஃபயர் சக்கர
சிங்க்ரனைசர் யூஸ் பண்ற மாஸ்க் கிட்டையும் மாட்டிக்குவாரு. செம்ம எக்ஸைட் ஆகும் ஹீடான். சிக்கமாருவும் அந்த மாஸ்க் துரத்துக்கிட்டே இருக்கும். கக்காஷி மொத்தமா டிஃபீட் ஆயிருப்பாரு. ஹீடான் கக்காஷி பக்கத்துல வந்துட்டு மொத்தமா முடிஞ்சு அப்படின்ட்டு வெட்டுவான். செம காண்டாவா அப்படியே சிக்கமாரு கிட்ட காட்டுவாங்க. அவன் ஸ்க்ரால் எடுத்து வாட்டர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். கரெக்டா லைட்னிங் படவும் காக்குசூக்கு ஷாக் அடிக்கும். இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி சிக்கமாரு பேப்பர் பாம்பு வச்சு அடிப்பான். காக்குசு அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு சோஜி அப்புறம் ஈனோவை விட்டுருவான். வெட்டிக்கவும் செதறும். ஹீடனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். சிக்கமாரு ஈனோவை தூக்குவான். கக்காஷி சோஜியை தூக்குவாரு. ஹீடன் ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்பா. ஈனோவும் சோஜியும் கொஞ்சம் நார்மலாவாங்க. ஹீடன் காக்குசு பக்கத்துல வந்துட்டு என்னடா இப்படி கோட்டை விட்டுடா அப்படின்பா. நீயும் தான் அது ஷேடோ குளோன்னு கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்பான். ஏ என்ன அதை பார்த்துட்டியா அப்படின்ட்டு தலை சொறிவான் ஹீடான். கக்காஷி சிக்கமாரு கிட்ட இப்போ எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கேட்பாரு. முதல்ல இவனுங்க ரெண்டு பேர்த்தையுமே பிரிக்கணும். இவனுங்களை பிரிச்சுதான் இண்டிவிஜுவலாக சண்டை போட்டாகணும். அப்போ இவங்களோட காம்போ அட்டாக்ஸ்லாம் மிஸ் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட்ல காக்குசுவோட மிச்சம் இருக்க நாலு இதயத்தையும் அழிக்கணும் அப்படின்மா சிக்கமாரு. கக்காஷி அப்படின்னா ஹீடானை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்பாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம நாலு பேர்த்துல எங்கிட்ட தான் அதிகப்படியான சக்ரா இருக்கு. அதுன்னு மட்டும் இல்லாமல் நான் என்னோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அவனை ஸ்டாப் நடக்கூடாது. சண்டைக்கு போறதுங்கிறது மோசமான மூவ் அப்படின்பா. இதுக்கப்புறமா சிக்கமாரு சோஜியை கூப்பிட்டு சக்ராவை நல்லா பில்டப் பண்ணிக்க, கக்காஷி மாஸ்க் போட்டிருக்கவனோட சண்டை போடும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்பா. சரின்பா சோஜி, ஹீடான தசை திருப்புற வேலையை நானே பாத்துக்கிறேன், மொத்தமா எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்பா சிக்கமாரு. கக்காஷி புரிஞ்சது அப்படின்ட்டு அவனை நீயே பாத்துக்க சிக்கமாரு அப்படின்ட்டு கையில ஒண்ணு கொடுப்பாரு. காகுசுவும் ஹீடானும் அது என்னன்னு பாப்பாங்க. சிக்கமாரு அவங்கள நோக்கி நடக்கும் போது சண்டை போடுறதுக்கு ரெடி ஆவாங்க. பக்கத்தில் போய் நின்றுட்டு டக்குன்னு அந்த ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை பண்ணுவான். ரெண்டு பேருமே பிரியுவாங்க. ஏன்னா என்னோட இந்த ட்ரிபிள் பிளேடர் சைட்டை பார்த்து உனக்கு பயமா இருக்கு என்னன்னு கேட்பான் ஹீடான். காகுசுவை இந்த பக்கம் வரக்கு விடாம கக்காஷி நான் தான் உன்னோட எதிரி அப்படின்ட்டு சண்டை போடுவாரு. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ட்டு சிரிப்பா சிக்கமாரு. கக்காஷி கூட வெறித்தனமா சண்டை போடுவான் காகுசு. ஹீடானா பிடிக்காக்கு சிக்கமாரு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். காகுசுவும் கக்காஷியும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. காகுசு தான் வெறித்தனமா அடிப்பான். கக்காஷி மேல ஜம்ப் பண்ணும் போது காலை பிடிச்சிருவான். துணி துவைக்கிறம இந்த பக்கமும் அந்த பக்கமும் தூக்கி தூக்கி வீசுவான். சிக்கமாரு ஹீடானா பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீடான் நக்கல் பண்ணுவான். கக்காஷிய காகுசு தூக்கி வீசி இருப்பான் இல்லையா, அவர் அப்படியே தான் நிப்பாரு. திடீர்னு பார்த்தா காகுசு அட்டாக் பண்றதுக்கு வருவான். கக்காஷி அவனை புடிச்சு பிரைமரி லோட்டஸ் பண்ணுவாரு. தண்ணி ஓட்ட கரைஞ்சிருவான். பார்த்தா அந்த பக்கம் இருக்க தண்ணியில இருந்து வருவான். சிக்கமாரு ஹீடான பிடிக்க ட்ரை பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்பா ஹீடான். ஆசுமாவோட சக்ரா பிளேட யூஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஹீடான் நோட் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆவான். சிக்கமாரு அவனோட ஷேடோ வாலையும் அந்த சக்ரா பிளேட எடுத்துட்டு ஷேடோ பொசிஷனையும் அதையும் ஒன்னாவே பண்ணுவான். கரெக்டா ஜம்ப் பண்ற இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது இடத்துல ஹீடான் இருக்கப்ப சக்ரா பிளேட வச்சு அடிப்பா சிக்கமாரு. எப்படிடா ஷேடோவை வச்சு இந்த வேலையெல்லாம் பாக்குறான் அப்படின்ட்டு ஷாக் ஆவான் ஹீடான். மிட் ஏர்ல இருக்கான், கண்டிப்பா மாட்டிக்குவான் அப்படிங்கிற மாதிரி சோஜியும் ஈனோவும் எக்ஸைட் ஆவாங்க. அவனோட வெப்பனை வச்சு எப்படி எஸ்கேப் ஆயிருவான், நிழல மட்டும் போக்கஸ் பண்ணா போதும். ஆக மொத்தத்துல இந்த ஜுட்ஸு வேஸ்ட் அப்படின்பா. திடீர்னு பார்த்தா சிக்கமாரு ஹீடான பஞ்ச் பண்ண வருவான். புடிச்சிருவான் ஹீடான். பரிதாபமா இருக்குல்ல, நான் நிழல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த நிழலே நான் தான் அப்படின்பா சிக்கமாரு. ஹீடான பிசிக்கலா டச் பண்ணது மூலமா ஷேடோ பொசிஷனை சக்சஸ் பண்ணிருப்பான். ஹீடான் செம கடுப்பாவான். கக்காஷி அப்ரிசியேட் பண்ணுவாரு. சோஜியும் ஈனோவும் இதை நாங்க உங்ககிட்ட விட்டுறோம் அப்படின்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா ஒரு வாக் போலாமா அப்படின்ட்டு ஹீடான இழுத்துட்டு போவான். காகுசு கக்காஷியை கிக் பண்ணிருப்பான். கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் நிப்பாரு. சிக்கமாரு ஹீடான காட்டுக்குள்ள இழுத்துட்டு போவான். எங்கடா கூட்டிட்டு போற, என்னையும் காகுசுவையும் பிரிக்க பாக்குறீங்களா, அதெல்லாம் உங்களை காப்பாத்தாது அப்படின்பா. சிக்கமாரு ரிப்ளையே பண்ண மாட்டான். செம கடுப்பாவான் ஹீடான். கக்காஷிய காகுசுவோட மூணு மாஸ்க்குமே பாத்தீங்கன்னா சுத்து போட்டுரும். ஹீடானா குறைச்சு மதிப்பிட்டீங்க. அப்புறம் அந்த பொடியும் இருக்கானே சிக்கமாருவோ என்னமோ, கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவன் தலைக்கு பெரிய தொகையை கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ கண்டிப்பா அவன் செத்துருவான் அப்படின்மா காகுசு. சோஜியும் ஈனோவும் கடுப்பாவாங்க. காகுசு நீங்க எடுத்த முடிவுல ஒன்னே ஒண்ணு கரெக்ட், அது என்ன பவர்ஃபுல்னு சொன்னது அப்படின்ட்டு அவனோட ஏத்துக்கிறஜுங்கிற எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். கக்காஷியை பார்த்துட்டு இந்த ஒரு லீஃப் ஹெட் பேண்டை பார்க்கும் போதுலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீப் ஷினோபியோட சண்டை போட்ட விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒக்காகையோட சண்டை போட்டேன் அப்படின்பா. பயங்கர ஷாக் ஆவாங்க எல்லாரும். இவனுக்கு என்னதான் வயசு அப்படின்னு கேட்பா ஈனோ.
கக்காஷி உனக்கும் சாவில்லையான்னு சொல்லி கேப்பாரு. இல்ல அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது, நான் என்னோட வாழ்க்கை முடியறதுக்குள்ள இன்னொருத்தனோட இதயத்தை எடுத்து வச்சு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்குவேன் அப்படின்பா. இதுக்கப்புறமா ஹீடான் கிட்ட காட்டுவாங்க சிகமாரு அவனோட குணாயிஸ்ல ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸ் கட்டி பெரிய ட்ராப் செட் பண்ணிருப்பான். இந்த பாயிண்ட்ல சிகமாருவோட ஷேடோ பொசிஷன் ஜுட்சு கட் ஆகும். உன்னோட ஜுட்சு வெறும் 5 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்குது இல்லையா அப்படின்ட்டு நல்லா வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட தம்பி நீ இன்னைக்கு முடிஞ்ச அப்படின்ட்டு ஹீடான் அவனோட ஷார்ப் வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ணுவான். சிகமாருவோட ரத்தம் தெரிக்கும், கன்னத்திலேயே கீறி இருப்பான். அந்த ரத்தத்தை நக்கவும் ஹீடான் கருப்பு வெள்ள மை பூசுற மாதிரி ஆயிருவான். இதுக்கப்புறமா கக்காஷி கிட்ட காட்டுவாங்க மூணுமே சுத்து போட்டுருக்கும் இல்லையா, அதுல ஃபயர் ஸ்டைலும் வின் ஸ்டைலும் ஒன்னு சேரும். ஆல்ரெடி நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா ஃபயர் ஸ்டைல அதிகப்படுத்துறதுக்கு வின் ஸ்டைல் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிகமாருவை காட்டுவாங்க ரொம்பவுமே பயப்படுவான். ஹீடான் அவன் கையை அவனே குத்திக்குவான். கீழே விழுகிற ரத்தத்துல டயக்ராமும் உரைய ஆரம்பிப்பான். வின் ஸ்டைல் அண்ட் ஃபயர் ஸ்டைல் மாஸ்க் ஒன்னு சேர்ந்திருக்கும், காக்குசு என்னால 5 இதயத்தை ஸ்டாக் பண்ணி வச்சுக்க முடியும், அதுல ஆல்ரெடி உன்னை தூக்கிட்ட, அதனால அதுக்கு மேல உன்னோட இதயத்தை எடுத்துக்கிறான் அப்படின்பா. ஹீடான காட்டுவாங்க மொத்த டயக்ராமையும் உறைஞ்சு முடிச்சிருப்பான். கையில வச்சிருக்க ஷார்ப் வெப்பனை நல்லா மேல தூக்கிட்டு இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சாவிடா அப்படின்ட்டு தன்னை தானே குத்திக்கிற மாதிரி சத்தம் மட்டும்தான் வரும், அப்படியே பிளாக் அவுட் ஆகும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிகமாருஸ் ஜீனியஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பாரு கக்காஷி.